வணக்கம் நான் டாக்டர் கல்பனா சுரேஷ் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கல்பனா ஐ கேர் ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சக்கரை வியாதி கண் பார்வையை எப்படி பாதிக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மிக அதிகமான அளவில் சக்கரை வியாதி இருக்கிறவங்க நம்ம நாட்டில் தான் இருக்காங்க நம்ம ரத்தத்தில் சக்கரை அளவு அதிகமானால் விழித்திரையோட இரத்த நாளங்கள் எல்லாம் பலவீனமாகும் இதனால் இரத்த குழாயிலிருந்து நீர் கசிவு அப்புறம் இரத்த கசிவு இதெல்லாம் ஏற்படும் மூணு ஸ்டேஜில் இது ஏற்படும் முதல் ரெண்டு ஸ்டேஜில் நோயாளிக்கு எந்த அறிகுறியும் இருக்காது முழு பார்வையும் இருக்கும் கண் மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செஞ்சால் மட்டுமே இந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்க முடியும் கடைசி கட்டத்தில் புதுசாக வளர்கிற இரத்த குழாய்கள் எல்லாம் வெடித்து இரத்த கசிவு நீர் கசிவு விழித்திரை பிரியறது அந்த மாதிரியெல்லாம் உண்டாகும் பார்வை பறிபோகும் யார் யாருக்கெல்லாம் வரலாம் இது ரொம்ப வருஷமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக இருப்பவர்களுக்கு அதாவது சர்க்கரையோட அளவு பார்க்குறது HbA1c-ன்னு 3 மாதம் ஆவரேஜ் ஒன்று செக் பண்ணணும் அது கண்ட்ரோலில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் கூட அதிகமாக இரத்த அழுத்தம் கொழுப்பு உள்ளவர்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கும் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க் குரூப் இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறியும் இருக்காது ரொட்டீன் செக்கப் செஞ்சால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும் கடைசி கட்டத்தில் படிப்படியாக பார்வை இழக்கலாம் அல்லது திடீர்னு பார்வை இழப்பு ஏற்படும் கண் உள்ள பூச்சி பறக்கிற மாதிரியெல்லாம் தெரியும் மங்கலான பார்வை கண் வலி அல்லது கண் செகப்பாக மாறும் இதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சர்க்கரையை கண்ட்ரோல் செய்வது கூடவே இரத்த கொதிப்பு கொழுப்பு சத்து ஏதாவது இருந்தால் அதையும் நல்லா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இதெல்லாம் அடியோடு நிறுத்தணும் நல்லா எக்ஸசைஸ் செய்யணும் ரொம்ப டஃப்பாக கடினமான உடற்பயிற்சி எல்லாம் தேவையில்லை இதுக்கு டெய்லி ஒரு 10,000 steps 10,000 steps நடந்தால் போதும் இதை 3 வேளையாக ஸ்ப்ளிட் பண்ணி நடந்து பாருங்கள் சத்தான உணவை அளவோடு சாப்பிடணும் இந்த வழிமுறையெல்லாம் கடைபிடித்தால் பெரிய ஆபத்து எதுவும் வராமல் தடுக்கலாம் அடுத்த கட்டத்தில் 3 விதமான சிகிச்சை முறைகள் இருக்குது லேசர் சிகிச்சை கண்ணுக்கு உள்ள விழித்திரையில் ஆன்டி வெஜ்எஃப்னு இன்ஜெக்ஷன் போடுறது விட்ரெக்டமி அறுவை சிகிச்சை இதில் லேசரும் இன்ஜெக்ஷனும் 1 தடவைக்கு மேலே செய்ய வேண்டி வரும் நோயாளியோட விழித்திரை எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறத பொறுத்தது இந்த சிகிச்சை முறை மூலம் இருக்கிற பார்வையை தக்க வைத்து கொள்ளலாம் இழந்த பார்வையை மீட்க முடியாது அதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வருடத்திற்கு 1 முறையாவது கண்களை கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும் ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா முறையாக சிகிச்சை செஞ்சு பார்வை இழப்பை தடுக்கலாம் கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணுக்கு மருந்து விட்டு விழித்திரை அதாவது ரெட்டினா டெஸ்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இது ரெட்டினாவோட இமேஜ் நார்மலாக இந்த இரத்த கசிவு நீர் கசிவு எல்லாம் இருக்கக்கூடாது இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இரத்த கசிவு இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இது கண்ணுக்கு மருந்து விட்டு செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் பேஷண்ட்டுக்கு வேறு எந்த சிம்டம்ஸும் இருக்காது இது செக் பண்ண 1 மணி நேரம் தான் ஆகும் கண் பார்வை நல்லா இருக்குன்னு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் கண் பார்வை பறி போகிற பிறகு நீங்கள் வந்தால் பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணி சரி பண்ண முடியாது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க அதிகமாக இரத்த அழுத்தம் கொழுப்பு இருந்தால் கண்ட்ரோல் செய்யுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை வியாதியால் ஏற்படும் விழித்திரை நோய் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் விளக்கம் அளிக்கிறேன் இதே மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிஞ்சுக்க கல்பனா ஐ கேர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்